பாருங்களா எவ்வளவு சூப்பரா வாவ் எவ்வளவு அழகா அடி குக்க ஆயிருக்கு பாருங்களா அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்களா வாவ் எஸ் சரி இப்ப நம்ம இதை சாப்பிட்டு பார்க்கலாம் பாருங்களா பா செமத்தியா இருக்கு கஞ்சி கறி பஞ்சு மாதிரி போகுது பாருங்க வாவ் ஆமா சத்யா சத்யா எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்ப உதகாரி சேர்த்து ஆட் பண்றோம் எஸ் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய இஞ்சி பூண்டு அந்த நல்லா வாசனை போக ரோஸ் ஆகிட்டு இந்த நேரத்தில் சிக்கன் மசாலாவை ஆட் பண்ணுறோம் இந்த நேரத்தில் நம்ம சிக்கனை ஆட் பண்ணுறோம் தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம் ஜஸ்ட் சிக்கன் இருக்க தண்ணி விடும் அந்த மசாலா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இந்த சிக்கன் மசாலாவும் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆனோடனே ஒரு சீக்ரெட் ரெசிபி ஒன்று இருக்கு அதை நம்ம சேர்க்க போறோம் இப்ப சால்ட் உப்பு ஆட் பண்றோம் ஜோக்கர் பரவாயில்ல நம்ம கூட வந்து சமையல கத்துக்கிட்டானே ஓடுற ஓடுற மோட்டர் ஓடுது பாரு போட நல்லா சூப்பரா ரோஸ்ட் ஆகுது நம்ம சிக்கன் பாத்தீங்கன்னா வா நல்லா தெரியும் உங்களுக்கு அந்த சிக்கன்ல இருந்து ஜூஸ் அந்த தண்ணி ஊஸ் அவுட் ஆகுது ஸோ ஒரு நல்ல அரோமா வருது இந்த ஓப்பன் ஏரியாவில் குக் பண்ணுறப்பும் ஒரு சூப்பர் அரோமா வருது ஸோ எஸ் காய்ஸ் இதுதான் நான் சொன்ன அந்த சீக்ரெட் ரெசிபி மசாலா ஒன்றுமே கிடையாது இதில் வந்து நம்ம கோக்னட்டு கசகசா சோம்பு காஞ்ச மிளகா கலருக்கு காஷ்மீரி சில்லி அப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா ஆட் பண்ணி பட்டை கிராம்பு ஏலக்காய் மூணுத்தையும் ஆட் பண்ணி நல்லா சூப்பராக ஃபைன் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் நல்லா திக்கான பேஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம சிக்கன் நல்லா குக் ஆகிட்டு வருது நல்லா சூப்பராக இருக்குது இந்த நேரத்தில் இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம் ஸோ அந்த பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிட்ட போகிறோம் ஸோ எஸ் காய்ஸ் இப்போ அந்த நம்ம அரைச்சி வச்சுருந்த சீக்ரெட் மசாலா என்னன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன் அதை ஆட் பண்ணிட்டோம் ஸோ நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு இப்போ வெங்காயம் தக்காளி எதுவுமே கிடையாது சூப்பரான ஒரு வாசனை அப்படி ஒரு அரோமா உங்களுக்கு கிரேவியாக வேணா இப்படியே நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் விட்டுட்டு இறக்கி வச்சு ரைஸுக்கோ சப்பாத்திக்கோ எதுக்கு வேணால் தொடுக்கலாம் பட் நான் இன்றைக்கி இதை வந்து ஒரு சுக்கா டைப்பில் இதுவே நல்லா சுண்ட சுண்ட நல்லா சுண்ட வைக்க போகிறேன் ஸோ ஃபைனல் ப்ராடக்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அவுட்புட்டு வேறு லெவலில் இருக்கும் வா ஸோ இதுதான் நாற்று
இதை தான் நான் நிலத்தை உழுது நடுறது. இதை வளர்ந்து உடனே தான் நாத்தா எடுத்து உழுது வளர்ந்து இந்த மாதிரி நெற்கதிராக வரும். ஸோ அடுத்த விளைச்சலுக்காக இது போட்டிருக்காங்க. கருவேப்பிலை ஆஹா, அந்த கருவேப்பில மனம் இருக்கு பாருங்க, அப்படி ஒரு மனம் வேற லெவல்ல இருக்கு. ஓகே ஓகே, நெருப்பு இழுத்துடலாம் வெளியே. வா பாருங்க எவ்வளவு சுக்கம் வேற லெவல்ல வந்திருக்கு பாருங்க. சோ எஸ், இப்ப நம்ம இந்த பிளேட்ல செட் பண்ணி ரைஸோட தான் வச்சு சாப்பிட போறோம். அவ்வளவு பிரமாதமா அருமையா இருக்கும். வாங்க ஸ்டார்ட் பார்க்கலாம். சோ எஸ் காய்ஸ், சூப்பரா நம்மளோட தேங்காய் கோழி வறுவல் சூப்பரா ரெடியா இருக்கு. எஸ், இந்த சிக்கன் பீஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா, எவ்வளோ அழகாடி குக்காக இருக்கு பாருங்களா, அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்களேன். வா எஸ், சரி இப்போ நம்ம இதை சாப்பிட்டு பார்க்கலாம். வா வா, இப்போ இந்த ரைஸோடு எடுத்த இந்த சிக்கனை அப்படி வச்சு உல்லாச மக்களை உல்லாச மக்களை வேற லெவல் இருக்கு. நல்லா அந்த சிக்கனை அந்த சாந்தோட பிசைஞ்சு அந்த 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 தேங்காய் சாந்தோட போட்டுக்குள்ள அந்த சாந்தோட பிசைஞ்சு எடுத்து இப்படி வச்சு சான்ஸே இல்லை, அவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோ அழகாக வந்திருக்கு. ரொம்ப ஈஸியான ரெசிபி, குக்கிங் டைமும் இதுக்கு ரொம்ப கம்மி தான். சீரியஸாக அவ்வளோ ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது, அப்படி ஒரு உல்லாசம் கிடைக்குது மக்களே. வா உண்மையிலே ட்ரை பண்ண ரெசிபி ஃபஸ்ட் கிளாஸாக வந்ததில் ஒரு பெரிய சந்தோஷம். ஃபேன்டாஸ்டிக்காக வந்திருக்கு. ஸோ எஸ், இப்போ தான் நம்ம சேனலில் அதுமாரி ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. பார்க்குறதோட நிறுத்திடாதீங்க, இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அதில் தான் நிஜ உல்லாசம். பார்க்குறத விட செஞ்சு நம்ம சாப்பிட்றப்ப அந்த டேஸ்ட் நம்ம நாக்கில் அப்படி வச்சு ஊறுது பாருங்க. எனக்கு இந்த மாதிரி உங்கள் எல்லாருக்குமே ஊறும் கண்டிப்பாக. ஆனால் அவ்வளோ ஒரு அருமையான சுவையான ரெசிபி இது, எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், உல்லாசமாக இருங்க. சீக்கிரமாக இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சீக்கிரமாக வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் Ulagates Cooking. பாருங்க பா, செமத்தியா இருக்கு கஞ்சி கறி பஞ்சு மாதிரி போகுது பாருங்க. வாவ்.